ஹரியோம், வெல்கம் டு மை சேனல் லச்சோ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலோட லோகோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான எம்மியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன டிஷ் அப்படின்னா, சிக்கன் சுக்கா வறுவல். எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் ஆனக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாவை காம்பெல்லாம் பிச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். ஆறு காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் வந்து நம்ம ஒரு நார்மலான ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம வந்து ரொம்ப கம்மியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிச்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதோட ரொம்ப கருக விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட வந்து நல்லாவே இருக்காது. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா 10 நம்பர் அதை வந்து வதக்கி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அதோட பவுடர் மட்டும் போட்டிருக்கோம் பொடி. இதோட 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு. தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில். நம்ம வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்ருக்கும்போது எனக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப தனியாகவும் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறமா 3/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து இப்போது கெட்டியான தயிர் சேர்க்கணும். 1 கப் தயிர். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து அரை அரையாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பூனை வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரிச்னஸ் கிடைக்கும். நல்லா ஃபுல் சிக்கனுமே வந்து அந்த மசாலாவில் வந்து கோட் ஆகணும். பார்த்தீங்களா, நல்ல கலர் கொடுக்கும். பார்த்தீங்களா, நல்லா வந்து கலர் கொடுக்குது. காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க, அப்போனா தான் கலர் வரும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதோட தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆனக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். நறுக்கின இஞ்சி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சக்கப்புறமா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இது ரெடி. அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான டேஸ்டியான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு மேரினேட் பண்ணதுனால எல்லா சைடுமேவும் மசாலா போட்டாகி யம்மியாக இருக்கு. சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பர்.
ना चिकन चुका वरवल रेडी आयडिचे इंदे वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदुच्चु अप्पडिना लाइक पण्णि शेर पण्णुंग मरक्काम इंद यम्मियान रेसिपिय ट्राई पण्णिट्टु उंगलुडैय अभिप्रायत्तै एन्नुडैय कमेंट बॉक्स्ल तेरिविंग मरक्काम लच्चु लाइफस्टाइल्क्कु सब्स्क्राइब पण्णि पक्कत्तुल इरुक्क बेल ऐकान टच पण्णुंग अदुल ऑल अप्पडिंगर नोटिफिकेशन वरुम अदु टच पण्णिक्कोंग थैंक्स फॉर वाचिंग बाय நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி ஐயோ தப்பு பா இல்ல லவர்ஸ் கிட்ட லைக் அண்ட் டெல் மீ இன் தி கமெண்ட் பாக்ஸ் சிக்கன் குண்டுவா போட்டுடுச்சு இப்போ நான் ஒரு தடவை ஏத்திடு நல்ல ரெட் ஐயோ मधुमा।